ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திமுகவோட பொதுக்குழுவை கூட்டி திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் திமுக கட்சியோட தலைவராக ஸ்டாலினை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைவராக இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே கருணாநிதி உயிரோட இருந்தப்பவே தனக்கப்புறம் ஸ்டாலின் தான் வரணும் அப்படின்னு வந்து அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. இந்நிலையில் கருணாநிதிக்கு அப்புறம் கட்சியோட ரெண்டாவது தலைவராக ஸ்டாலின் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டாலின் திமுகவோட துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், செயல் தலைவர் இந்த மாதிரி நிறைய பொறுப்புகளை வகிச்சாங்க. இப்போ வந்து கட்சியோட தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்காங்க, அதுவும் எந்த ஒரு போட்டியும் இல்லாமல். இந்த விஷயம் வந்து திமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியில மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் இருக்கிற திமுக தொண்டர்கள்லாம் ஸ்டாலின் வந்து கட்சியோட தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுக்கு உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க. ஸ்டாலின் வந்து கட்சியோட தலைவராக ஏற்றுக்கிட்ட இந்த டைமில் வந்து ஒரு சாதனையும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் அப்படின்ற ஹேஷ்டாக்கை உருவாக்கி தேசிய அளவில் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ முதல் இடத்துல இருக்கு. இந்த விஷயமும் திமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.